இப்போ நம்ம பார்க்க போகிறது உலர்ந்த திராட்சையில் நிறைஞ்சிருக்க ஏராளமான மருத்துவ பயன்கள் பற்றி. இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உலர்ந்த திராட்சையில் வைட்டமின் பி, சி, ஃபோலிக் ஆசிட், இரும்பு சத்து, பொட்டாசியம், கால்சியம் உள்ளிட்ட பல சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. ஒரு டம்ளர் தண்ணியில் 10 உலர்ந்த திராட்சையை ஊற வச்சு மறுநாள் காலையில் அந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சிறுநீரக தொற்று நோய்கள் எல்லாமே குணமாகும். அதே மாதிரி உலர்ந்த திராட்சையை தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா குடல் புண்ணுகளும் குணமாக சான்சஸ் இருக்கு. உடல் வெப்பத்தை தணிக்கிறதுக்கு உலர்ந்த திராட்சை பெரிதும் பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். திராட்சையை பாலில் போட்டு அதுக்கப்புறம் காய்ச்சி குடித்தோம் அப்படின்னா இதய துடிப்பும் சீராகும். உலர்ந்த திராட்சையை கொதிக்க வச்சு மசிச்சு தேன் கலந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா மலச்சிக்கல் குணமாகும். நல்லா தூக்கம் வர்றதுக்கு பாலில் உலர்ந்த திராட்சையை போட்டு காய்ச்சி வடிகட்டி வெறும் பாலை மட்டும் குடித்தாலே நல்லா தூக்கம் வரும். அது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்க ஹீமோக்ளோபின் அளவையும் அதிகரிக்க செய்யும், ரத்த சுகர் நோயும் குணமாகும். ஆண்கள் விரைப்பு தன்மை குறைபாட்டினால அவதிப்பட்டாங்க அப்படின்னா தினமும் ஒரு கையளவு திராட்சையை சாப்பிட்டாலே போதும், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் அது தீர்வு கொடுக்குதுன்னு சொல்லலாம். தேவையான கால்சியம் உலர்ந்த திராட்சையில் அதிகமாக இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்களோட கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.